ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஷிஹாஸ் ஹோம். இப்போ நம்ம வீடியோவில் பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பச்சரிசி 4 அழக்கு எடுத்திருக்கேன். நான் சிறுபருப்பு வந்து 100 கிராமுக்கு மேலே எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் பொங்கலுக்கு வந்து அப்படியே ஊற போடுவாங்க. நீங்கள் வறுத்து ஊற போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல், பொங்கலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து தீயாமல் வறுக்கணும். தீஞ்சிடுச்சுன்னா பொங்கல் வந்து ஸ்மெல் வந்து வேறு மாதிரி காட்டும். ஸோ நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வந்துச்சுனாலே போதும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பச்சரிசியோட கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஊறிடும், டக்குன்னு ஊறிடும். 1/2 hour போதும். ஓகே, இப்போ நான் குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு 5 கிளாஸ் கிட்ட வருது அரிசி பருப்பு எல்லாம். இப்போ நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். இப்போ 5னா வந்து இப்போ 1 கிளாஸ்னால் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க. பொங்கல் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றணும். நான் இதில் வந்து 11 கிளாஸ் கிட்டே ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்ட பிறகு அரிசியை வந்து எடுத்து போட்டுடலாம். இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா டால்டா சேர்க்குறேன். நீங்கள் டால்டா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னிங்கன்னா கூட ஓகே, பரவாயில்ல. நீங்கள் அதில் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எதுக்கு ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் வந்து இதை குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து 1 விசில் வந்தால் போதும், நல்லா வந்து நல்லா குழைய வெந்திருக்கும். ஓகே, நமக்கு 1 விசில் வந்துடுச்சு. இப்போ அதை ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு போயிடலாம். வாங்க, நான் கடாய் வச்சு டால்டா ஊற்றியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், டால்டா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நெய் கூட போட்டுக்கலாம், எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் நெய் போடுறேன். நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த டைமில் மிளகு நல்லா பொரியட்டும். ஆனால் தீயை விட்டுறக்கூடாது, நல்லா பொரியட்டும். இப்போ மிளகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது ஜீரகம். நான் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நான் போட்ட உடனே இஞ்சி போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஜீரகத்தை வந்து ரொம்ப எண்ணெயில் விட்டுறக்கூடாது, இல்லைன்னா அது வேறு டேஸ்ட் மாறிடும், கருகிடும். இஞ்சியும் நிறைய போடணும். இஞ்சி கம்மியாக போட்டால் பொங்கலுக்கு டேஸ்டே கிடையாது. இதில் நான் 2 பச்சை மிளகாய் கீறி போடுறேன். இப்போ எல்லாமே இது ஏன்னா கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சு நம்ம வதக்க எல்லாமே வதங்கிடும். பொங்கல் பொறுத்த வரைக்கும் மிளகு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஜீரகம் அதிகமாக இருக்கணும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி. யாரும் வந்து மோஸ்ட்லி கொத்தமல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க பொங்கலுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து முந்திரி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து முந்திரி போட்டோம்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஏன்னா வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கோம், இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்னா நம்ம எதிர்பார்க்குற கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். ஓகே, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வதக்குனதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா குழைய இருக்குது. இதில் வந்து வதக்குனதை போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். பொங்கல் பொறுத்த வரைக்கும் மிளகு திட்டமாக இருக்கணுங்க, சீரகம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பொங்கலில் டால்டா விட்டுருக்கோம். இதுலேயும் வந்து டால்டா நெய் எண்ணெய் மூணும் கலந்து தாளித்ததுனால பொங்கல் வந்து ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிளகு சும்மா அங்கங்கே இருக்குது, சீரகம் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி குழிக்கரண்டியில் கவர் கட்டிட்டு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் இப்போ போடுறேன், எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம அளவாகவும் சாப்பிடலாம், நல்லாவும் இருக்கும். நம்ம வேறு கரண்டியில் எடுத்து போட்டோம்னா நிறைய வரும், சாப்பிட இதுவாக இருக்கும். நான் இந்த பொங்கலுக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். சாம்பார் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.